இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிவிட்டா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். RRB NTPC 29th December 2020 ஷிஃப்ட் டூவில் கேட்ட கொஸ்டின் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஜிகே ஜென்ரல் அவரன்ஸ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து போன வீடியோ பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசு இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க, பிஆர் அம்பேத்கர். ஆர்பிஐ கவர்னர் வென் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பீடு பண்ணும்போது ஆர்பிஐயோட கவர்னராக இருந்தவர் யார்? உர்ஜித் பட்டேல். இந்த பண மதிப்பு வந்து 2016 நவம்பர் மாதம் வந்து இந்த இது பண்ணாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து ஐபிஎல் 2020 வின்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ். அடுத்து வந்து மகாத்மா காந்தி ஐஎன்சி பிரசிடென்ட், இந்திய தேசிய காங்கிரஸோட பிரசிடெண்டாக தலைவராக மகாத்மா காந்தி இருந்தது எந்த காங்கிரஸ் இது நடந்த இடம் அப்படின்னு கேட்டாங்க, 1924 பெல்காம், ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் வந்து அன்வெரிஃபைட், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க, ஓகே? ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம் அதை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து யுனெஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ் ஃப்ரான்ஸ். ஸோ யூனிசெஃப் இன்றைக்கி கேட்டிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவா யுனிசெஃப்னு தெரியல, ஸோ தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யுனிசெஃப் வந்து நியூயார்க், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சாரக், சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இதில் வந்து மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து கேட்டிருக்காங்க, 8 கண்ட்ரிஸ். அதே மாதிரி என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு ஞாபகம் அதுவும் வந்து அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கண்ட்ரி வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்கறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ், பைத்தான் இஸ் ஏ ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பைத்தான் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் டைப் ஆஃப் பிரிண்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க, சூஸ் பண்ணுவாங்களா? ஸோ அடுத்து வந்து ஜதகா டெல்ஸ் லிட்ரேச்சர், இது வந்து ஒரு ஆன்சியன் லிட்ரேச்சர், அதாவது பழங்கால இலக்கியம். இது வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னா புத்திசம், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து புத்திசம் அது மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஜதகா டெல்ஸ் அப்படிங்கிறது புத்திசம் லிட்ரேச்சரோட சேர்ந்த ஒன்று, ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சிடிஎஸ்இஓ ஹெட் குவார்ட்டர்ஸ், இது வந்து ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட், மத்திய அரசு கீழே வரக்கூடியது, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி லாஸ்ட்டு வந்து டிஆர்டிஓ பற்றி கேட்டாங்க, அடுத்து வந்து ஐஎஸ்ஆர்ஓ பற்றியும் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய வந்து நோக்கியா இது மாதிரி சிஇஓ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து அடுத்து வர ஷிஃப்ட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் பிரசிடன்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு, இந்தியாவின் முதல் ஜனாதிபதி வந்து ராஜேந்திர பிரசாத். அடுத்து வேர்ல்டு என்வாரன்மெண்டல் டே, உலக வந்து என்வாரன்மெண்டல் டே இது 5th June வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பெரிபெரி, இந்த நோய் வந்து எதோட பற்றாக்குறையில் வருது அப்படின்னு சொல்லி விட்டமின் B2, ஓகேவா? ஸோ B1க்கு சாரி மன்னிச்சிங்க, B2, ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரி வந்திருக்கு, இது வந்து தயமின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கீதா கோவிந்தா, ஆதர் யாருன்னா ஜெயதேவா, இது கேட்டிருக்காங்க. அடுத்து பேக்டீரியல் டிசீஸ் கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு, எது வந்து பேக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கலர் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். அடுத்து வந்து ஃபஸ்ட் நேஷனல் பார்க், இந்தியா நேஷனல் பார்க், இது வந்து முக்கியமாக ஒரு கொஸ்டின் கேட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தரவு பண்ணிக்கிங்க, அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுற்றி சுற்றி டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்பாங்க. ஜிம் கோபர் நேஷனல் பார்க் தான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் நேஷனல் பார்க். இபுன் புத்தா வந்து ஒரு முஸ்லீம் ஸ்காலர் ட்ராவலர், இவர் வந்து மொரோக்கோன் ட்ராவலர், ஓகே? ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காருன்னா மொரோக்கோன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இன்டெல் I9 வந்து என்ன அப்படின்னா, சாரி ப்ராசஸர், ஓகேங்களா? ஸோ ப்ராசஸர் கிடையாது, ப்ராசஸர் I9 கொடுத்துட்டு இது ஒரு ப்ராசஸர் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கொடுத்தாங்க, ப்ராசஸர் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன், ஓகேங்களா? ப்ராசஸர். அடுத்து பாலக்காடு கணவாய் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா கேரளா தான் கரெக்டான ஆப்ஷன். பாலக்காடு வந்து மேற்கு தொடர்ச்சி மாநிலம் உள்ள ஒரு கணவாய், எந்த மாநிலத்திலனா கேரளா அப்படின்னு தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து விச்சு தனல், எந்த பள்ளத்தாக்கு உள்ள தனல் வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் ரோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை நாசிரி, இதுதான் வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் தனல். ஸோ அதாவது மலையை குடஞ்சி உள்ளே வந்து தனல் பண்ணியிருக்காங்களோ அந்த தனல். ஸோ இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அடுத்து வந்து ரைஸ் ரிசர்ச் சென்டர் வந்து கட்டாக் ஒடிசாவில் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் கொஸ்டின் ஹச்எல்எல், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேங்களா? அடுத்து ஆஸ்கியோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, இது வந்து கம்ப்யூட்டர் கொஸ்டின், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அடுத்து வந்து ஒரு ஃபிசிக்ஸ்லேருந்து 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/4 ஓம் இருக்குது, அது பேரலா கனெக்ட் பண்ண என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கம்பைன்ட் இது வந்து 1/R=1/R1+1/R2+1/R3+1/R4 அப்படிங்கிறதான். ஸோ 1/R அந்த ஆறு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஹெமிஸ்டரில் லெமனோட பிஹெச் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து என்ஏஓஹெச்சோட பிஹெச் வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ இது இப்போ வந்து லெமன் கேட்டிருக்காங்க. என்சிஆர்டி புக்கில் பேசிக்காக கொடுத்துருக்க கொஸ்டின் தான் வந்து இது, ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. லெமனோட பிஹெச் வேல்யூ வந்து 2. அடுத்து வந்து காவிரி ரிவர், இது வந்து ஜியோகிராஃபி கொஸ்டின், பூலோகவிலேருந்து கேட்டிருக்காங்க. டிஎன் கர்நாடகாவில் வந்து காவிரி ரிவர் வந்து பாயுதுன்னு சொல்லியிருக்காங்க. விச் ரிவர் ட்ரெயின்ஸ் அண்ட் அரபிக்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ரிப்பப்ளிக் 2020 சீஃப் கெஸ்ட் யார் அப்படிங்கிறாங்க, ஜெயிர் மிஸ்ரா போல்சனரோ. இது வந்து பிரேசிலியன் பிரசிடண்ட் தான் வந்து அடுத்து வரக்கூடிய, சாரி 2020 நடந்த சீஃப் கெஸ்ட், ரிப்பப்ளிக்கோட சீஃப் கெஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹுமாயின் நாமா புக் வந்து குல்புதன் பேகம் அப்படிங்கிறதா வந்து எழுதுனாங்க. இது வந்து முகலாய இதில் வந்து வந்து கேட்கக்கூட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து புக் அண்ட் ஆதர்ஸ் வந்து ரொம்பவே கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் எலெக்ஷன் ரிஃபார்ம் 1991 வந்து யாரோட ரிஃபார்ம்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஓகேங்களா. ஸோ அடுத்து மேக்னிஃபீரா இண்டிகா, இது சயின்டிஃபிக் நேம் வந்து பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க, மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் தான் வந்து இது. அடுத்து டோட்டல் ஹை கோர்ஸ் இன் இந்தியா வந்து 25 ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 40 questions 32 questions கிட்ட வந்து நம்ம கிடச்சிருக்கு. பேலன்ஸ் கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.